வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ராகுகேது பயிற்சியில மகர லக்னத்துக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது இந்த ராகுகேது பயிற்சி அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார். மகர லக்னம் எப்படி அமைய போகுது சார்? மகர லக்னத்துக்குலாம் நல்லா இருக்குங்க, மைனஸ்லாம் கிடையாது, நல்ல ஒரு அற்புதமான பலன் தான் உங்களுக்கு இருக்கு. இந்த மகர லக்னத்துக்கு ரொம்ப ஒரு சூப்பராக இருக்கும். இந்த அடிப்படையில் நிறைய மகர லக்னம் கல்யாணமாக நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் மேரேஜ் ஆயிரும். அவங்களுக்கு ரெண்டில் சனி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ரெண்டில் சனி இருக்குது மகர ராசிக்கு, ரெண்டில் சனின்னு சனி அவர் வீட்டில் இருக்கார். மகர ராசிக்கு ஏழரை சனின்னு ஒரு பெரிய பஞ்சாயத்து வச்சு உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. மகர ராசி நேர்களே, ஏழரை சனி இன்னும் இருக்குது, இன்னும் ஏழரை சனி இருக்குது, வாக்கில் சனின்னு அப்படி கிடையாது. பொதுவாக மகர லக்னம் மகர ராசிக்காரவங்க, அந்த லக்னக்காரங்க சனி திசை நடப்பவர்களாக இருந்தால் சனி நிகழ்காலத்தில் பலமாக இருக்க வேண்டும். இப்போ ஒருத்தருக்கு சூரிய திசை நடக்குது, இப்போ ஒரு சம்பவமாக கேட்டு வர்றாங்க, சூரியனுடைய காரகத்துவம் சம்மந்தமாக அரசாங்கம் சம்மந்தமாக கேட்டு வர்றாங்கன்னு வைங்க, கோச்சாரத்தில் சூரியன் பலமாக இருக்கணும். உத்தரத்துலேயோ கிருத்திக நட்சத்திரத்துலேயோ உத்திராடத்துலையோ இருக்காருன்னு வைங்க, அவங்க கேட்குற சம்பவமும் நடக்கும். இது அவருக்கு சொந்த வீடு, இது அவருக்கு சொந்த வீடு. இப்போ ஒரு மகர ராசி, அவருக்கு நடப்பே சனி திசைன்னு வச்சுக்கோங்க. சனி இன்னைக்கு கோச்சாரத்தில் பலமாக இருக்கார், தெசாநாதன் பலமாக இருக்கார். புலிப்பாணி 300 கடைசியில் என்ன எழுதுவார்? தெசாநாதன் வலுவைப்பார், தெசாநாதன் வலுவைப்பார்னு எழுதியிருப்பார். இவங்க பூரா என்ன சொல்லுவாங்க? கும்பராசிக்கு ஏழரை சனின்னு. சனி கோச்சாரத்தில் பலமாக இருக்கார். ஒரு சின்ன சம்பவம் நடந்துச்சு. நாமக்கல்லில் கருத்தரங்கம் போட்டிருந்தோம். அது அந்த இடத்துல ஒரு பஸ் ஸ்டாண்டெலாம் இருக்கக்கூடிய இடம், 4 ரோடு சந்திக்கிற இடம். ஆஞ்சநேயர் கோயிலேருந்து அப்படியே உள்ள சிட்டிக்குள்ளே வரும்போது ஒரு 4 ரோடு சந்திக்கிற இடம். அங்கே ஒரு ஜோசியர்கிட்ட போய் பார்க்க போவோம். நான் என்ன பண்ணுறேன், யார்ட்டையாவது ஜாதகம் போய் பார்ப்போம், அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு நாலேஜ் இருந்தால் அதை வாங்குவோம் அப்படிங்கிறக்காக போகிறது. நான் இத்தனைக்கு காய் வெட்டிக்கிட்டு இருக்கேன், அப்பயாவது யோசிக்கணுமா ஜோசியர். கூட ஒரு நண்பர் வர்றாரு, போனவன் நான் சிம்மராசி, வீட்டில் பணத்தை போட்டு அழுகிற மாதிரி இருக்கும்னாரு. வீட்டில் பணத்தை போட்டு அழுகிற மாதிரி இருக்கும். நான் 2 நாளைக்கு அங்கே மாநாடு நடத்த போகிறேன், சோழ மாநாடு நடத்த போகிறேன், அதுபோக 2 நாள் கிளாஸ் எடுக்க போகிறேன், தாந்திரிக வகுப்புன்னு எடுக்க போகிறேன். வீட்டில் நடு வீட்டில் பணத்தை போட்டு அழுகிற மாதிரி சூழ்நிலை இருக்குங்கிறார். இப்படியே ஒரு ஜோசியர் பலன் சொல்கிறது. பிறகு ஒரு ஜோசியர்கிட்ட ஒரு நாள் ஃபோன் பண்ணி இன்னொரு நண்பர் ஃபோன் பண்ணுறாரு. கூப்பிட்ட நேரம் 8:57, பின்னால் அவமானம் ஏற்படும். 9 வாரத்துக்கு சனிக்கிழமை சனீஸ்வரனுக்கு தீபம் போட்டு 9 துப்புரவு பணியாளர் அந்த மாதிரி ஆளுகளுக்கு உதவி செய்யுங்க, கோயிலில் துப்புரவு பண்ணுவாங்கள அவங்க உதவி செய்யுங்கன்ட்டார். அந்த ஆள் அடுத்த நிமிஷம் ஃபோன் பண்ணுறாரு, சாமி ஏதாவது ஒன்று இருக்கா பாருங்கன்னு. வேலை உனக்கு ஒன்றும் இல்லை போயா. கூப்பிட்டது 8:57 ஃபோன் பண்ணிட்டாரான். 8:57 ஃபோன் பண்ணால் என்ன? இப்போ 8:57 கூப்பிட்டா என்ன? இங்கே 57வது வீடு என்ன வீடு? இந்த வீடு மீன வீடு, 8 மணிக்கிற விருச்சிக வீடு. அப்போ 8:12 எங்கேயாவது அவர் என்ன நினச்சிட்டார், 8:12 ஜெயிலுக்கு போவாங்கன்னு. 8 அவமானம்னு சொல்கிறாங்க இல்லையா, அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஒரு அவமானம் இருக்குது இல்லையேன்னு நான் சொல்லலை. அசிங்கப்பட்டதானே பெரிய ஆளாவா? கண்டிப்பாக. ஒருத்தர் கஷ்டப்பட்டதானே பெரிய ஆளாவா? இல்லைன்னு எப்படி ஆக முடியும்? எடுத்தோடனே பெரிய ஆளாகிட்டா எப்படி? அதான் ஒருத்தர் வந்து கேட்குற கஷ்டம் தீரக்கு ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள், என் ஜாதகத்தில் ஏதாவது கட்டங்கள் ஏதாவது கிரகம் இருக்கான்னு. பாருங்க, சனி எடுத்துருங்க, செவ்வாய் எடுத்துருங்க, ராகு எடுத்துருங்க, கேது எடுத்துருங்க, மற்ற கிரகத்தை மட்டும் வச்சுக்கோங்க, மற்ற வெளியே அனுப்பிச்சிருங்க, வியோட கொடுத்து அடித்து மாற்றிக்கோங்க, நல்லா இருப்பே. என்ன கஷ்டம் வராமல் ஒரு வெற்றியே கிடையாது. கண்டிப்பாக அவமானப்படாமல் ஜெயிக்க முடியாது. அப்போ இவங்களுக்கு இந்த இடத்துல சனி இருக்குது, ராகு இருக்குன்னு அவர் இப்படி தான் சொல்கிறாரு. ஏன் ஜாதகத்தை கொடுத்து சொல்கிறாரு? நான் சிம்மராசி, கண்டத்தில் சனி, இங்கே எனக்கு மாந்தி இருக்குது, சனி அதை பார்க்குறனால நடு வீட்டில் பணத்தை போட்டு அழுகிற மாதிரி உட்காந்துட்டு இருக்கணும். ஒரு குழப்பம் இல்லைங்கிறாரு. இனியே நான் வேலை வெட்டி இல்லாமல் இருக்கேன், ஜாதகம் பார்க்க முடியாமல் ஓடிட்டு கிடக்கேன், என்ன திசை நடக்குது, அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னே சொல்ல முடியாமல். நாமக்கல் ஒரு ஜோசியர் சொன்னார், நான் ரொம்ப சந்தோஷங்க, நான் அப்படித்தாங்க இருக்கேன். இரும்பு வேலை செய்கிறீங்களான்னு கேட்குறாரு, ஸ்கிராப் பிஸ்னஸ் பண்ணுறீங்களான்னு கேட்குறாரு. ஏன்னா லக்னத்தில் சனி இருக்கிறனால ஒன்றுமே சொல்லலை. நானும் சரி சொல்லிட்டு எவ்வளோங்க அண்ணே, 300 அந்தாங்க கூட 200 வச்சுக்கோங்கன்னு வந்துட்டேன். சரி, அது அப்போ ஒரு ஜோதிடர் ஊக்கப்படுத்துறதுக்காக, அதாவது ஒரு 7.5 சனி, 8.5 சனி, கண்ட சனி, இதை தவிர வெள்ளி வேறு மேட்டரே கிடையாது. மற்ற கிரகத்துக்கெல்லாம் வேலையே இல்லையா? 7.5 சனி வந்த போதும் செத்து போயிட்டானா? 8.5 சனி வந்த போதும் செத்து போயிட்டானா? அப்படிலாம் இல்லை. சனி என்பவர் நன்மையை செய்யக்கூடியவர். அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபக்திக்கு தகுந்தவரை தான் கோச்சாரங்கள் பலன் அளிக்கும். அதை தான் புலிப்பாணி எழுதுகிறார். போகருடைய 12000, போகருடைய
புலிப்பாணி 300ல் தசாநாதன் வலுவை பாருங்கிறார் கடைசியா. இங்கே அவங்களுக்கு தசாநாதன் நல்லா இருந்துச்சுன்னா சனி இங்கே இருந்தால் இப்போ கும்பத்துக்கு 7.5 சனி, ஓகே ஆமாம் 7.5 சனி, 7.5 சனியில் 2.5 வருஷம் அவர் இழுச்சாத்தி பேசாம படுத்துவீங்களம்மா? அப்படிலாம் கிடையாது. இவங்களுக்கு சனி திசை நடந்தா கோச்சரத்தில் சனி நல்லா இருக்காரு ஒன்றுமே செய்யாது. இந்த லக்னத்துக்கு அவர் அவன் அவன் வீட்டு சொந்த வீட்டில் நிற்கான், அவன் சொந்த வீட்டில் நிற்கிறான், அப்போ ஒரு பலனும் ஒரு துர்பலனே வராது. சரி, இப்போ இவங்களுக்கு மூணாம் இடங்கிறது முயற்சி, மூணாம் இடங்கிறது முயற்சி, அந்த முயற்சி பூரா வெற்றி அடையும். மூணாம் இடம் சம்மந்தமான எல்லாமே, ஆபரணம் வாங்கிறது, பாஸ்போர்ட் எடுக்கிறது, விசா எடுக்கிறது, ஒரு தேர்வில் எழுதுறது, ஒரு இன்டர்வியூக்கு போகிறது, மூணாம் இடம் தான் இன்டர்வியூ, ஒரு இன்டர்வியூக்கு போகிறது, சக்ஸஸ் ஆகிறது, எல்லாமே கிடைக்கும். இது 12ஆம் இடம் காலபுருஷனுக்கு. இது மூணு முயற்சி, அப்ராடு ட்ரை பண்ணுறது, ஒரு இடம் விற்கிறது வாங்கிறது. ஏன்னா இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, மகரத்துக்கு மூணாம் இடத்தை ஏற்கிறாரு, நேராக 9ஆம் இடத்தை ஏற்கிறாரு, 11 லாப வீட்டை ஏற்றுகிறார். ஒரு நிலத்தின் மூலம் ஆதாயம், ஒரு வண்டியை கொடுத்துட்டு வேறு வண்டி வாங்கிறது, ஒரு நகையை பழைய நகையை போட்டு புதுசு வாங்கிறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய இடம் சம்பந்தமான விஷயங்கள் பூரா செய்கிறது, வெளிநாட்டுக்கு முயற்சி பண்ணுறது, மூணாம் இடம் சம்பந்தமான வேலைகள் எல்லாமே நடக்கும். ஆபரணம் வாங்கிறது, ஆபரண சேர்க்கை ஏற்படுதல், வெளியூரில் நகை வாங்கிட்டு வருவாங்க தெரியுமா, வெளிநாட்டில் போய் போனோம், வெளிநாட்டில் போனாங்க, போன இடத்துல 2 பவுன் வாங்கிட்டு வந்தாங்கன்னு வந்தேன், இதெல்லாம் அப்போ உங்களுக்கு நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு 7ஆம் இடம் திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் திருமணம் நடக்கும். யாருக்கெல்லாம் மகர லக்னத்துக்கு திருமணம் ஆகலையோ அவங்களுக்கெல்லாம் இப்போ திருமணம் நடக்கும். அதே மாதிரி யாரெல்லாம் ப்ரொமோஷன் ஆகாமல் இருக்காங்களோ கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு ப்ரொமோஷன் உண்டு. அதே மாதிரி டீச்சர் ஆகிறதுக்கு நிறைய பேர் முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க, அதை விட்டுட்டேன். எல்லா வீடியோலையும் 9ஆம் இடத்துக்குலாம் டீச்சர்னு போட்டுக்கோங்க, நான் டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருக்கேன், டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருக்கேன். அல்லது டீச்சர் ட்ரைனிங்க்கு அப்ளை பண்ணலாமா? அப்ளை பண்ணலாம். டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருக்கேன் சார், வேலை கிடைக்குமா சார்? டீச்சராக வேலை கிடைக்குமா? அரசு வேலை கிடைக்குமா? கிடைக்கும். கடகம் அரசாங்க வீடு கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப காலமாக ப்ரைவேட் ஸ்கூலில் டீச்சராக இருக்கேன் சார், கவர்மெண்ட் ஸ்கூலில் கிடைக்குமா சார்? எய்டட் ஸ்கூலில் கிடைக்குமா சார்? கிடைக்கும். 3-9 தான் எய்டட். அதே மாதிரி வெற்றி கிடைக்குமா? எல்லாமே வெற்றி ஆகுமா? வெற்றி ஆகும். ரொம்ப சூப்பராக இருக்கும் மகரத்துக்கு. நீங்கள் 7.5 சனியும் பயப்படாதீங்க, ராகு வந்து காப்பாற்றுறாரு. போங்க, ராகு வந்து இந்த கும்ப ராசிக்கு தண்ணியை தெளித்து எழுப்பிட போகிறாரு, சாரி மகர ராசிக்கு தண்ணியை தெளித்து எழுப்பிடுறாரு. ரொம்ப நல்ல பலனை தருவார் ராகு. இதுக்கு முன்னாடி இருந்த துர்பலனை மாற்றி நற்பலன்களை உங்களுக்கு வாரி வழங்குவார். நிறைய விற்க முடியும். இது 12ஆம் இடம், இது காலபுருஷனுக்கு 3-12, இந்த வீட்டுக்கு இது 12, இந்த லக்னத்துக்கு இது 12, ஆனால் இது காலபுருஷனுக்கு 9-12. தந்தையினுடைய ஆரோக்கியம் அதிலெல்லாம் கவனமாக பார்த்துக்கிறணும், ஹெல்த் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். வெளிநாட்டுக்கு யார் முயற்சி பண்ணாலும் சக்ஸஸ், எந்த நாட்டுக்கு உங்களுக்கு விசா கேட்குறீங்களோ அந்த நாட்டுக்கு கிடைக்கும். அதே மாதிரி குடியுரிமை கிடைக்கும். இது 12ஆம் இடம் அப்படியே போய் செட்டில் ஆகிடுறது அப்படியே. இதுக்கு வந்து 3ஆம் இடம் முயற்சி, நாங்கள் வெளிநாட்டுக்கு வந்துட்டோங்க, குடியுரிமையே இல்லை, அங்கீகாரம் இல்லை, அங்கீகாரம் கிடைக்கும். சீட்டு போட்டிருப்பாங்க நிறையா பேர், இப்போ தான் சீட்டு போடணுங்கிற எண்ணம் வரும். இப்போ தான் தவணைக்கு கடை வாங்குறது, மூணாம் இடம் தான் ஏழை சீட்டு நடத்துகிறாங்க இல்லையா, ஏழை சீட்டில் ஏழை சீட்டு போய் பணம் கட்டி எடுக்கிறது. இந்த இடத்துல இந்த 3ஆம் இடம் வர்றதுனால இதுவரைக்கும் நான் சீட்டு கூட போட்டதில்ல, சேமிக்கணுங்கிற எண்ணம் இல்லை. ஒரு சீட்டு ஒன்று போட்டு ஒரு சேமித்து ஒரு இடம் கிட வாங்குவோம் அப்படிங்கிற எண்ணம் வர்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த 7ஆம் இடங்கிறது இதுவும் வெளிநாட்டுன்னு எடுத்துக்கலாம். 7ஆம் இடத்தையும் இது 7ஆம் இடம் காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் மனைவியில் சொத்து வாங்குறது இதெல்லாம் நடக்கும். இது 9ஆம் இடம் காலபுருஷனுக்கு 6ஆம் இடம் அப்பாவுடைய ஹெல்த் ஆரோக்கியத்தை கவனம் செலுத்தணும். இது 11ஆம் இடம் காலபுருஷனுக்கு 8ஆம் இடம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களை அடித்து தூள் கிளப்பி விட்டுரும். இது 8 காலபுருஷனுக்கு, இந்த லக்னப்படி அது 11, அடித்து தூள் கிளப்பிடும், கேஸெல்லாம் விடுதலை ஆயிரும். ஏதாவது வழக்கு இருந்தால் வழக்கெல்லாம் விடுதலை ஆயிரும். நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழலில் இந்த மகர லக்னத்தை கொண்டு போயிடும். நிறைய சம்மந்தி ஆயிடுவாங்க, நிறைய பேர் சம்மந்தம் பண்ணுவாங்க. 3ஆம் இடம் தான் வளையல், வளைகாப்பு போடுவாங்க. எல்லோரும் 5ஆம் இடத்தை எடுப்பாங்க, நான் 3ஆம் இடத்தையும் எடுப்பேன் இல்லை. 3 தான் வளையல், 3 தான் ஆபரணம், ஆபரண சேர்க்கை. அது மட்டும் இல்லாமல் அந்த வளைகாப்பு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது இது எல்லாம் நடக்கும். சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. இந்த மகர லக்னத்துக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது இந்த ராகுகேது பெயர்ச்சி. இந்த மகர லக்னம் ஒட்டுமொத்தமாக வந்து மகிழ்ச்சியை கொடுக்க போகுது அப்படின்றது நீங்கள் சொல்லும்போது தெரியுது. எவ்வளோ பர்சன்டேஜ் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு? 90% ஒட்டுமொத்தமாக இந்த ராகுகேது பயிற்சி அப்படின்றது மகர லக்னக்காரர்களுக்கு மகிழ்ச்சிகரமாக அமையப்போகுது அப்படின்றது உங்களுடைய பலன்கள் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப நன்றி. நன்றிங்கம்மா.